தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம 1-2-3 சில நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்க. இரும்பு திரை வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் நடிகர் விஷால் மிக வேகமாக சண்டை கோழி படத்தில் நடித்து வருகிறார். முதல் பாகம் போல் இந்த படமும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் பலவிதமான ரிஸ்க் காட்சிகளை நடித்துள்ளாராம். இதன் படப்பிடிப்புகள் மதுரையில் மும்மரமாக நடந்து வருகிறது. இந்த படத்திற்கு பிறகு அவர் தெலுங்கில் வெளியான டெம்பர் படத்தின் ரீமேக்கில் நடிக்கிறாராம். இதையும் விஷால் பிலிம் ஃபேக்டரியே தயாரிக்க இருக்கிறது. போகன் படத்தை இயக்கிய லக்ஷ்மண் இயக்குகிறார். இந்த படத்துக்கு அயோக்கியா என்ற பெயரை வைத்துள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, கமல் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி ஷோவில் அரசியலுக்காக தான் நான் எத்தனையோ படம் இருந்தும் இந்தியனை தேர்ந்தெடுத்தேன். ஷங்கர் எழுத்தில் தயாராக இருக்கும் இப்படத்தில் தற்போது நடக்கும் அரசியல் கொடுமைகளை அப்படியே தைரியமாக இதில் சொல்லவிருக்கிறோம் என கமல் தெரிவித்துள்ளார். மேலும் விஸ்வாசம் படத்தின் படப்பிடிப்பு தற்போது ஹைதராபாத்தில் நடந்து வருகிறது. இப்படத்தில் அஜித் இரட்டை வேடத்தில் நடிக்க உள்ளார் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் விஸ்வாசம் என்ன கதை என்று பலரும் யோசிக்க ட்விட்டர் தளத்தில் ஒரு கதை உலா வருகிறது. அதாவது, அண்ணன் அஜித் தன் சொந்த கிராமத்துக்கு தம்பியை பார்க்க சிறையில் இருந்து வருகிறாராம். ஒரு கட்டத்தில் தம்பி அஜித் எதிரிகளால் கொல்லப்பட அவர்களை பழிவாங்க புறப்படுகிறார் அண்ணன் அஜித். அது மட்டுமில்லாமல் இந்த கதையின் பின்பலமாக நியூட்ரோ அபாயத்தை சொல்லும் சமூக பிரச்சனை களமாக இருக்கும் என்று அந்த கதையில் குறிப்பிட்டுள்ளனர். இந்த கதை எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை, ஆனால் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் மாஸ் படமாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள்.